சாஃப்ட்வேர் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், சாஃப்ட்வேர் கோர்ஸ் உள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இல்ல இப்பதான் சாஃப்ட்வேருக்கு புதுசு இல்ல ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, எனக்கு சாஃப்ட்வேர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாஃப்ட்வேர் கோர்ஸ் எடுக்கலாம், ஈஸியா வந்து கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போட் ஷேரிங் கோர்ஸும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். இது என்ன போட் ஷேரிங் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இங்க இருந்துட்டு அங்க தட்ஸ் மிஸ் இங்க இருந்துட்டு அங்க அப்படின்னு சொன்ன புரியல, தட்ஸ் மிஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்துட்டு அங்க இருக்கிற மொபைல் வந்து அன்லாக் பண்ணி தரலாம். அது எப்படி பண்ணி தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு கேபிள் மட்டும் இருந்தா போதும் வித் இன்டர்நெட்டோட, அவங்க போனை கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்துட்டே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அன்லாக் பண்ணி தரலாம். அந்த கோர்ஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம், அதுல விருப்பம் இருந்தாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், உங்களுக்கு ஆல்ரெடி டாங்கிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதான் இதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். சாஃப்ட்வேர் கோர்ஸ்க்கு எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல, தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, சாஃப்ட்வேர் கோர்ஸ் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எத்திக் ஹேக்கிங், அதாவது உங்களுக்கு ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா எத்திக் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்கு, நீங்க அதுவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், நான் அக்னேஷ் பேசுறேன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எரர் உள்ளன்னு பாத்தீங்கன்னா மைஸ்ட்ரோ யூஸ் தான் பார்க்க போறோம். அது என்னடா இந்த புது பாக்ஸா இருக்கு அப்படின்னு கேட்கலாம், இது ஒரு கிராக் விஷயம் தான், இது தாராளமா யூஸ் பண்ணலாம், நான் நிறைய வாட்டி யூஸும் பண்ணிருக்கேன், அன்லாக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆன்லைன் அன்லாக்கிங்ல அது ரொம்ப ஈஸியா நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைல்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்க, அதுவும் எதுக்காகனா எஃப்ஆர்பி தான். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்திருக்காங்க, எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கே தெரியல, நிறைய ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, எஃப்ஆர்பிக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது, 100% ஒர்க்கிங் தான். ஸோ டெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் பண்ணி பார்த்திருக்கேன். போனை ரூட் பண்றதா இருந்தாலும் தாராளமா ரூட் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு எஃப்ஆர்பி மட்டும் எடுக்கணும்னாலும் எஃப்ஆர்பி நீங்க தாராளமா இதுல வந்து எடுத்துக்கலாம். இல்ல வந்து ரெண்டு ஸ்டெப் தந்திருக்காங்க, டவுன்லோட் மோட்ல வச்சு நீங்க எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு வந்து நார்மல் மோட்ல வச்சு எஃப்ஆர்பி எடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க நார்மல் மோட்லயும் வச்சுக்கலாம், இல்ல டவுன்லோட் மோட்ல எடுக்கிறதா இருந்தாலும் டவுன்லோட் மோட்லயும் எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து அவங்க சொல்லிடுறாங்க என்னென்ன மாடல் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே பாத்தீங்கன்னா அதிகமாக தந்திருக்காங்க, சிபியூ அதாவது குவால்காம் சிபியூ இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல எக்ஸ்னோஸா இருக்க சாம்சங்ல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குவால்காம்ல ரெண்டு டைப்லயும் தருவாங்க, எக்ஸ்னோஸ்லயும் தருவாங்க, குவால்காம்லயும் தருவாங்க, சோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மாடலும் கொடுத்துருக்காங்க, இல்ல என்னோட மொபைல் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இந்த ஹாக் பைட்னு சாஃப்ட்வேர் கரெக்டர் ஹாக் பைட் அப்படின்னு சம்திங் எரர் அடிக்கும், அந்த மாதிரி எரருக்குலாம் இதை கொடுத்துக்கலாம், சாஃப்ட் பிரேக் பண்ணினா சரியாயிடும், சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கும். சாம்சங் அக்கௌண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம், எஃப்ஆர்பியும் எடுத்துக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நெட்ஒர்க் அன்லாக்லாம் நிறைய பேர் கேட்கறீங்க, ஜி எனக்கு ரூட் பண்ணணும் ஜி போனை, எனக்கு வந்து அன்லாக் அத டி மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நெட்ஒர்க் அன்லாக் பண்ற மாதிரி இருக்கு, பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, இல்ல எனக்கு ஐஎம்ஏ வந்து ரீசெட் பண்ணணும், இல்ல இஎஃப்எஸ் வந்து ரீசெட் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு வந்து சிம் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னாலும் நீ அன்லாக் பண்ணிக்கலாம், இல்ல ஐஎம்ஏ சம்திங் சிடிஎம்ஏ எஸ் ஒன் லேட்டர் சம்திங் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஒன்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல நான் டவுன்கிரேட் பண்ண போறேன் அதனால பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எது வேணாலும் இதுல பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனுமே தந்திருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதுவும் சேஞ்ச் சிஎஸ்சியும் தந்திருக்காங்க, அதுவும் 8K தந்திருக்காங்க, 9K தந்திருக்காங்க, 10K தந்திருக்காங்க, சோ நீங்க மூணு டைப்ஸ்லயும் வந்து தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் யூஸ் கோட், இல்ல ரிமூவ் கால் மீ அதுவும் பண்ணிக்கலாம், இல்ல சிம் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க தாராளமா யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இல்ல எனக்கு டயக் மோட வந்து ஆன் பண்ணணும், இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க, எப்படின்னா நான் ரூட் பண்ணி வித்தவுட் ரூட்டோட பண்ணணும், இல்ல வித் ரூட்டோ பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், மோஸ்ட்லி நம்ம வித்தவுட் ரூட் தான் பண்ணுவோம், சோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இல்ல வித் ரூட்ல தான் இருக்கு அப்படின்னா எனபிள் பண்ண டயக் மோட நீங்க தாராளமா இணைக்கலாம். இல்ல ஜி எனக்கு ஸ்கிரீன் லாக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணணும், ஃபைல் வந்து ரெடி பண்ணணும், நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபைல் ஒன்னு உள்ள லோட் பண்ணுவோம், எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எம்ஐ அக்கௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குட்டி ஃபைல போட்டு எம்ஐ அக்கௌண்ட் எஃப்ஆர்பி எல்லாம் ரீசெட் பண்ணுவோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீனை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைல் வந்து இருக்கு, அது நம்ம கிடைக்காது ஆன்லைன்ல தேனா, அது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். சோ ரெடி பண்ணி அதை மட்டும் நம்ம தனியா எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து கமாண்ட் கொடுக்க போறேன், சிஎம்டி கமாண்ட், அதாவது கமாண்ட் ப்ரோமோட்ல போய் நான் கமாண்ட் பண்ணி அன்லாக்கோ சம்திங் ஏதோ பண்ண போறேன், இல்ல பூட்லோடர் அன்லாக் பண்ண போறேன், அதனால நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இல்ல 3G மொபைல வந்து பிக்ஸ் பண்ண போறதா இருந்தாலும் தாராளமா பிக்ஸ் பண்ணிக்கலாம், ரீகவரி மோட்ல வச்சு நீங்க பண்ணி, சோ எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க, த சாம்சங் அட்வான்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்சங் பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கு, அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல இருக்க மாடல்ஸ் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த சாம்சங் J2 Pro இதெல்லாம் நீங்க தாராளமா வந்து எடுக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஸ்கிரீன் லாக் மட்டும் எடுக்கணும்னா நீங்க தாராளமா இதுல இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், இதுல இருக்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம், எக்ஸ்னோஸோ எடுக்கலாம், நாக்ஸ் எடுக்கலாம், ரூட் எடுக்கலாம், இஎஃப்சி சம்திங், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ இது வந்து பர்ஃபெக்டா இருக்காது, நான் சாம்சங் J2 எடுத்த வந்து உண்மையா நடக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போன ஃபர்ஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணிருங்க, போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு என்னன்னா டவுன்லோட் மோட் கொண்டு வந்துருங்க, டவுன்லோட் மோட்ல கொண்டு வந்து ரிமூவ் எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஏடிபியை வந்து எனேபிள் பண்ணி விட்டுரும், ஏடிபி எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஆர்பி ஏடிபி S22 அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து என்ன பண்ணா உங்களுக்கு எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணி விட்டுரும். சோ பர்ஃபெக்டா இருக்காது, செக் பண்ணி பாருங்க, சேம் அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். நீங்க ஏடிபி எனேபிள் பண்ணிங்க டேரக்டாவே ஸ்கிரீன் லாக் வந்து கொடுக்கலாம், இல்ல ஏடிபி வந்து நான் எனேபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்து ஏடிபி எனேபிள் பண்ணிக்கங்க, எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாடலோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கங்க, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமூவ் ஸ்கிரீன் லாக்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் லாக் மட்டும் அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். சோ ட்ரை பண்ணி பாருங்க.
சோ அப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். மீடியடெக் எம்டிகேன்னு சொல்லுவோம். சோ அது ஐஎம்ஏ ஃபிக்ஸ் பண்றதா இருந்தாலும் தாராளமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்வி ரேம் வந்து நான் ரீட் பண்ண போனாலும் ரீட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபிளாஷ் என்வி ரேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் எம்ஐக்கு அப்படியே வரலாம். ஜூமிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆன்டி ரீலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஸ்பேஸ் பூட் லோட்டருக்கு வந்து லாக் பண்ண போறதுனால தாராளமா ரீலாக் பண்ணிக்கலாம். இல்ல பூட் லோட்டர் வந்து நான் அன்லாக் பண்ண போறதா இருந்தாலும் அன்லாக் வந்து நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். சோ இதுலயுமே அது கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் மோட் மோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ண போகிறேன், ஃபார்மேட் பண்ண போகிறேன், ரெட்மி 5, ரெட்மி 6 இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை போக்கோ F1 பண்ண போகிறதுனால பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ கூட கொடுத்துருக்காங்க, நோட் 5 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராக் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 7 ப்ரோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நான் வந்து ஃபேக்டர் ரிசெட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எம்ஐ அக்கௌண்ட் நான் எடுக்க போகிறதாலும் எடுக்கலாம், இல்லை எஃப்ஆர்பி எடுக்க போகிறதாலும் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனிமல் டயாக் மோட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் பண்ணி ஐஎம்ஏ ரைட் பண்ணுறது ரூட் பண்ணுறதுன்னு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயாக் மோட எனிமல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் போய் ஏடிபி ஏபி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களால் ரூட் பண்ண முடியும். ஸோ அடுத்த டூலுக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்துருக்காங்க. ஸோ குவால்காமுக்கும் இதே மாதிரி தான், லோடு எக்ஸ்எம்எல்ல கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதா இருந்தால் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை ரீட் பண்ணுறதா ரீட் பண்ணிக்கலாம், வைப் பண்ணுறதா இருந்தாலும் வைப் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஜட்டி ஆனஸ் அமேக்ஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாம்சங் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட்மி யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி எதையும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நான் யூஸ் பண்ண வைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான், இல்லை நான் விவோ அக்கௌண்ட்டை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா ரிமூவ் விவோ அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். இல்லை மியூசிக் அக்கௌண்ட் எடுக்க போகிறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தாலும் எஃப்ஆர்பி எடுக்கலாம், இல்லை ஃபார்மேட் பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எஃப்டிஎம் மோட்லேருந்து இடிஎல் போட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ரிமூவ் ஓப்போ ஓப்போவில் வந்து நான் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆசூஸில் பண்ண போகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஜென்ரலாக ஒரு மாடல் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் எஃப்ஆர்பின்னு கொடுத்து ஆல் ஆல்னா யூனிவர்சல் எந்த மாடலாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அதான் ஆள்னு சொல்லுவாங்க. சேம் ஃபார்மேட்டும் அதே மாதிரி ஆள்னு கொடுத்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தந்திருக்காங்க, இதேமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக்கேஜ்லாம் நம்ம கஸ்டம் ரூம்லாம் போடும்போது கூகுள் ஆப்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. தென் ஃபிக்ஸ் அண்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய தந்திருக்காங்க, ரிமூவ் ஆப் ஆப் ரிமூவ் பண்ணுறது, ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. தென் ரிமூவ் ஸ்க்ரீன் லாக் வித் ரூட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிளிக் பண்ணால் ஃபாஸ்ட் புட்னு கிளிக் பண்ணோடனே எஃப்ஆர்பி நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எஃப்ஆர்பி கிளிக் பண்ணேன், இப்போ லினோவா மாடல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா லினோவால இந்த மாடல் எல்லாமே நீங்கள் வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட வந்து ரெட்மி இருக்குது அப்படின்னாலும் ரெட்மியில் இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் எஃப்ஆர்பி வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட வந்து ஹாவா இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக இது வந்து பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட வந்து HDC இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நான் யூனிவர்சல் எஃப்ஆர்பி பண்ண போகிறேன், அதாவது எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுறதா இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். இல்லை குவால்காம் சிப் டைப் உள்ளது நான் பண்ண போகிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை மைக்ரோமேக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்களே வந்து இந்த ஹாவாய் கோடை போட்டு ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஜென்ரலை கிளிக் பண்ணிட்டு பூட் லோட்டர் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை ஃபோன் வந்து ஹேங் அண்ட் லோகோவில் நிற்குது அப்படின்னாலும் சரி பண்ணிக்கலாம் ரெட்மியில். இல்லை ஃபோன் வந்து வைஃபை ஃபிக்ஸ் பண்ணணும், வைஃபை விட்டு விட்டு வருது அதனால பண்ணிக்கலாம். இல்லை ஓஎம்ஐ அன்லாக் பண்ண போகிறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏனிமல் டயாக் மோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சேம் ஐஎம்ஏ ரைட் ஃபார்மேட் ஃபேக்டரி இல்லை எம்ஐ அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண போறதுனால இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதை பார்த்துன்னே உங்களுக்கு இந்த கிராக் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி கிராக் பண்ணணும் சொல்லிட்டு தான் உங்கள் மைண்ட் தட்டில் உடனே ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் டப்புன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணும், ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணிக்கலாம். அன்சிப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி அன்சிப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டபுள் டேப் பண்ணிக்கங்க, அகைன் டபுள் டேப் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மஸ்டரிஸ் பாக்ஸ் வெர்ஷன் 1.1.0 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம், டபுள் டேப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அசெப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க சாம்சங்கில் என்னென்ன மாடல் எஃப்ஆர்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதிலே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, வேணா நீங்கள் படிச்சுட்டு. இல்லைனா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். திருப்பி எந்த இடத்துல ஸ்டேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஃபோல்டர் ஜியில் வந்து நான் சேவ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஜியில் வந்து சேவ் ஆகட்டும். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து என் ஃபோல்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஜியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிரேக்கே டெஸ்க்டாப் ஷார்ட்னா இதை நம்ம கொடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளோட டெஸ்க்டாப்ல வந்து ஷார்ட்கட் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அதாவது இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்க, விவோ ஓப்போ இல்லை எஃப்ஆர்பி எடுக்கினா எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், இல்லை எம்ஐ அக்கௌண்ட் எடுக்கினா எம்ஐ அக்கௌண்ட் எடுக்கலாம், இல்லை எம்ஐயில் எஃப்ஆர்பி எடுக்கினாலும் எடுக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் லாக் மட்டும் நான் ரிமூவ் பண்ணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சாம்சங் மொபைலில் எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை சாம்சங் மொபைல் ஸ்க்ரீன் லாக் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே தந்திருக்காங்க, குவால்காம்னு தனியாக வந்துருக்காங்க, மீடியா டெக்னும் தனியாக தந்திருக்காங்க, சாம்சங்னு தனியாக வந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் மோட்ல இருக்கிற மொபைல்ஸையும் எடுத்துக்கலாம் நீங்கள்.
ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், பூட்ல அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இந்த பாக்ஸ் வந்து ரூட்டிங்லாம் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி. அப்புறம் சொல்ல மாட்டு கோட் ஷேரிங் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது ஜாயின் பண்ணதாக இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேருமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எப்படி இந்த மாதிரி கிராக்லாம் ப்ரொவைட் பண்ணுறோமோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸாக இருக்கட்டும், கோட் ஷேரிங் கோர்ஸாக இருக்கட்டும், நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அது ரிலேட்டடாக என்னென்ன சாஃப்ட் இருக்கோ அது நாங்களே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இருக்கா, ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டாங்கல்ஸுமே வாங்குற மாதிரி இருக்கா, ஸோ கிராங்கே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டாங்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாங்கலும் வாங்கிக்கலாம். அதுவுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு கொரியர் போட்டு விடுவோம், அவைலபிள் இருக்கு. இல்லை எனக்கு ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணுறதுன்னு சொன்னாலும் ஆன்லைன்லையும் அன்லாக் பண்ணி தருவோம். இல்லை நான் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் நானே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக கற்றுக்கலாம். இல்லை நானே ஆன்லைன் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்களே தாராளமாக ஆன்லைன் அன்லாக் பண்ணுற கோர்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுற ரேட் தான், எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 899 அதாவது 899 ரூபாய்க்கு நாங்கள் எல்லா கோர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஎம்எம்சி கோர்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வர வர வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் பாக்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய கோர்சஸ் நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக எளிமையாக புரிய வைக்க முடியுது அவ்வளோ ஈஸியாக எளிமையாக புரியற மாதிரி கோர்சஸ் வந்து இன்னும் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன் தான். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கு, எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலும் மேலும் இன்னும் கோர்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லி தரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகட்டும், கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி நான் கிராக் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை வந்து லான்ச்னு இருக்கான். ஸோ இதை டிக் எடுத்துறேன். நீங்கள் லான்ச்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அதுவே, பட் லான்ச்னே இருக்கட்டும் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துரு, கிளிக்லேயே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இனிமேல் இது வந்து தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வந்துருச்சா. ஸோ இந்த ஐக்கான் தானுங்க, இந்த ஐக்கானை டபுள் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை எப்படி நான் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து ஆல்ரெடி லான்ச் வந்து கிளிக் ஆயிருந்தது, அப்படியே நம்ம ஓகேன்னு கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இதை டபுள் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இது வந்து சும்மா ஆட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப் வரும், ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வரும். அந்த டேப்பை நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஆட்ஸன்ஸ் மூலமாக காசு வரும். ஸோ இந்த ஆட்ஸ் நம்ம பார்க்கறதுனால இதை கிராக் பண்ணி தந்தாங்க பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு, ஏன்னா பேமெண்ட் வந்து போகும் இந்த ஆட்ஸன்ஸ் பார்க்கறதுமா. ஸோ அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம். நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஓகே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல் வந்து ஓப்பன் ஆகிடும். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம இன்னும் மேலும் நிறைய கிராக்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரீசன் என்ன, எல்லாரையும் பை பண்ணி வாங்க முடியாது கண்டிப்பாக, எல்லாரையும் டாங்கல்ஸ் பார்த்திங்கனா பை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல நம்ம இந்த மாதிரி கிராக்கை யூஸ் பண்ணி நம்மளோட இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.